காலகட்டங்கள்லையும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை ஆண்டவர் திட்டங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரரை ஒரே முறைமைகள் ஆண்டு பயன்படுத்தினதா? இல்லவே இல்லை. எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் முறைகளில் ஆண்டு ஊழியத்தை பயன்படுத்துகிற ஊழியத்துன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான ஊழியங்களையும் பிரிகிறது. சிலர் அப்போஸ்தலராக, சுவிசேஷர்களாக, போதகராக, மெய்ப்பராக, தீர்க்கதரிசியாக, ஆனால் ஐந்து விதமான ஊழியமும் எண்டு எங்கே தான் வரும்? திருச்சபைக்கு தான் வரும். அல்லேலூயா. சபைகளின் பக்தி விருத்தி கேற்றுவாக சபைகளை உண்டாக்கும்படி தான் வருகிறது. அதனால் எல்லா ஊழியங்களும் ஆண்டவருக்கு தேவைதான். இது எனக்கு, நாங்கள் செய்கிறதான் ஊழியம் பெஸ்ட்டு, இந்த ஊழியெல்லாம் ரெண்டாவது அப்படின்னா இல்லை, எல்லா ஊழியங்களும் வேண்டும். அதில் முறைமைகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறு விதமாக செய்கிறார். இப்போ கிதியோனை பயன்படுத்தும் போது அங்கே கிதியோனை கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை, ஆயிரக்கணக்கான ஜனங்களை விடுவிக்க வேண்டும் நினைக்கிறார். கிதியோனுக்கு ஆண்டவர் ஒரு பிளான்கள் தருகிறார், ஒரு திட்டங்களை தருகிறார். அவன்கிட்ட சொல்லும்போது பெரிய ஒரு சேனையை கூட்டுவா, எல்லாம் பதிவிட இருக்கணும். ஆண்டவுடைய கற்றலை வெளிப்படும் போது ஒரு கையில் மண்பான, ஒரு கையில் தீ வெட்டி வச்சிருக்கணும். மண்பானை உடைக்கப்பட்ட உடன், மம்பானை அவங்க ஆர்டர் வரும்போது, கற்றலை வழிபடும் போது மம்பானை உடைஞ்ச உடனே அந்த தீவெட்டிகள் தெரியும். இதை பார்த்து ஆண்டவர் தான் ஏதோ செய்கிறார். அங்கே எதிரிகள் படைகள் மத்தியில் பயங்களை உண்டாக்குகிறார், திகில்களை உண்டாக்குகிறார். ஆண்டவர் தான் கிரியை செய்கிறார். நம்முடைய வேலைங்கிறது, இப்போ ஊழியத்தில் ஒரு ஊழியங்கிறது 100%னு சொன்னால், நம்முடைய வேலை வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தா ஒரு 10%, இல்லை 5%, இல்லாட்ட 1% தான் நாம் செய்கிறது. அந்த 10%, 5%, 1% கிரியேஸ் இரவு மட்டும்தான் ஆண்டவருக்கு தேவை. அதை செய்கிறதுக்கு மட்டும்தான் ஆட்களை தேடுகிறார். ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட எல்லா பாத்திரங்களும் அப்படி தான். கடந்த செசல்ல சொல்லி கொடுத்தேன், முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்குது, பின்னாடி பார்வோன்கள் ரதங்களோடு கூட துரத்தி வர்றாங்கன்னு சொன்னால் மோசஸ் ஆண்டவிடத்தில் கேட்கணும். ஆண்டவிடத்துலேருந்து ஒரு பிளான் வரும், திட்டம் கட்டாயம் வரும். நீங்கள் யாத்திராகமும் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா மோசை கர்த்தரை நோக்கின்னு இருக்குது. உடனே கர்த்தர் மோசையை நோக்கி, ஒவ்வொரு முறை பார்வோன் ராஜா இறுதி கடினம் பட போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிளான் தருகிறார். தவளைன்றாரு, பேனுங்கிறாரு, என்ன எல்லாம் அடுத்தடுத்து பிளான், அந்த வாதைகளை அனுப்பிட்டே இருக்கிற, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிளான் தர்றாரு. எல்லா பிளான்களும் தான் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக மோசைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் சொல்றார், சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, நம்முடைய மனதில் ஒரு பாரம் இருந்தால் போதுங்க, மனசில் ஒரு பாரம் இருந்தால் போதும், ஆண்டவருக்கு ஏதாயிலும் செய்யணும், ஒரு கூட்ட ஜனங்களை என் மூலியமாக ஆண்டு விடுதலையாக்கணும், அந்த பாரம் இருந்தாலே போதும். அந்த பாரத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார், பழக்க வைப்பார், உங்களை பயன்படுத்துவார். கைகளை தட்டி ஆண்டவரை சுத்திரமணி. அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், நம்முடைய 23 வருஷத்தில் ஆண்டவர் பலவிதமான ஊழியங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம ஊழிய சிஸ்டம்ஸ்னால் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கிராமங்களுக்கு போகணும், சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும், தருப்பிரசங்கம் பண்ணணும், அதற்கு முடிவில் என்ன செய்யணும், சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியத்தை ஆரம்பிக்கணும், ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். எந்த ஊழியம் நீங்கள் பெரிய ஊழியமாக வரணும், வளரணும்னு சொன்னாலே முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. ஆமாண்டவரேன்னு சொன்ன உடனே, இது ஆஃப்னிக், ஆமாண்டவரேன்னு சொன்ன உடனே ஆட்டுக்குட்டிகளை மேய்ங்கிறார். சே, அதெல்லாம் கிடையாது, நான் பெரிய ஆள் ஆண்டவரே, நான் எவ்வளோ மீசனாக இருக்குது, எவ்வளோ பெரிய ஆள், நான் ஒரு பிஷப்புக்கு ரேஞ்சுக்கு இருக்கிறேன், என்னைய போய் ஆட்டுக்குட்டியை மேய்க்க சொல்கிறீங்க, கொஞ்சம் ஆடுகளை மட்டும்தான் மேய்ப்பேன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, எனக்கு இதுதான் செய்ய முடியும், என்னால் சிறுவர் ஊழியம் செய்ய முடியாதுன்னா உங்களால் பெரிய ஒரு சாதனையில் ஊழியர்களாக நீங்கள் மாறவே முடியாது. நீங்கள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு ஒரு பெரிய ஒரு குவாலிஃபை என்ன தெரியுமா, நீங்கள் சிறு பிள்ளைகள் போல மாறணும். லைலுவியா. நீ எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாலும் சரிதான், எவ்வளோ பெரிய வயதானவங்களாலும் சரிதான், நீங்கள் என்ன செய்யணும், சின்ன பிள்ளைகள் போல் என்ன செய்யணும், மாறணும். அந்த அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட இருக்கிற அந்த விளையாட்டுத்தனம், அந்த புன்முறுவல், அந்த ஹியூமரஸ் உங்கள் மனசில் இருக்கணும், எப்பயுமே இருக்கணும்.
நல்ல ஞாபகம், ஊழியக்காரர்களுக்கு அடிப்படை தேவையே உங்களுடைய முகத்தை சிரிச்ச முகமா வச்சிருக்கணும். கை தட்டுங்களேன். அதுல ஒரு கனியே அதுதான். இப்ப ஆண்டவர் 9 கனிகள்ல முதல் கனி என்ன சொல்றாரு? அன்ப கோபத்தோடு அன்பு செலுத்தி பாருங்களேன். அறிவிருக்கோ சாப்பிடு அப்படின்லாம் சொல்ல முடியாது. சாப்பிடு ஏன் நல்ல படி வயலு ஆசை அது இருக்கும் சரியா. அப்ப அன்புக்கு தகுதியே என்னதான்? சிரிச்ச முகம். ஒரு ஊழியக்காரனுடைய முதல் கனியே என்ன தெரியுமாங்க? ஆத்தும் ஆதாயத்திற்குரிய முதல் கொனிதை கனியே என்னதான்? உண்முருள்ளதான். உங்க முகத்தை நல்ல சிரிச்ச திடீர்னு நீ நடிக்கவே முடியாது. உங்க மனசுல பயங்கர ஒரு காண்டத்தை வச்சு, அதாவது கடுப்பை வச்சுக்கிட்டு என்ன சிரிச்ச அப்படியே இருந்தீங்கன்னா நீங்க வேகமா செத்து போயிருவீங்க. அவ்வளவுதான், அப்படிதான் நடிக்க முடியாது. அது அது ஹியூமரஸாவே இருக்கணும். ஹியூமரஸ் உடனே வராது, உடனேனா வராது. என்ன செய்யும் உங்களுடைய நீங்க அதுக்கு ஆயத்தப்படுத்தணும். உங்களுடைய ஹியூமரஸ் எங்க இருந்து தொடங்கணும்? உங்க வீட்டில இருந்து தொடங்கணும். உங்க ஒய்ஃப்ட இருந்து தொடங்கணும். பக்கத்துல சொல்லுங்க, ஒய்ஃப் இல்லாத விட்டா சொல்லாதீங்க, சொல்லுங்க. உங்க ஒய்ஃப்ட இருந்து ஹியூமரஸ் தொடங்க, சிரிச்ச முகத்தை தொடங்கணும். லேலுயா. அங்க எனத்தையாவது ஒரு வீட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு கடி ஜோக்கா இருந்தாலும் அடிச்சிட வேண்டிதான். நீ சொல்றீங்கிறக்கா அவங்க வம்ப சும்மா காய்ச்சிக்கினாலும் சிரிக்கவா செய்வாங்க. சரி பரவாயில்லையே, கணவர் ஏதோ ஜோக் மாதிரி நினைச்சு அடிக்கிறார். அதுல நீ ட்ரைனிங் ஆகணும். அல்லேலூயா. நீங்க ஊழியத்தை விட்டு நீங்க கிளம்பும் போதே உங்களுடைய மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். பாரம் ஆண்டவுடைய ஊழியத்தை கொடுத்த ஆத்மாக்குள் இருக்கிற பார ரைட்டு, அந்த பாரத்தோடு தான் வீட்டை விட்டு கிளம்பணும். வீட்டை விட்டு கிளம்பும் போதே என்ன செய்யணும்? உங்க மனசு ரிலாக்ஸா பண்ணணும். நீ சிறுபிள்ளைத்தனமான உங்களுடைய சுபாவத்தை மாத்தணும். பைபிள்ல ஆண்டு சொல்ற சிறு பிள்ளைகளை போல ஆகலாண்டா நீ எங்க போக முடியாது. யாருக்கு தெரியுமா அதை சொல்லி கொடுத்தார்? அங்க எல்லா சிறு பிள்ளைகள் ஒரு சிறு பிள்ளை கூட்டத்துக்கு நடுவு சீசர்கள் மத்தியில நடுவை நிறுத்தி இவங்க எல்லாம் சிறு பிள்ளைகளை அதட்டுறாங்க. நிறைய சபைகள்ல அதை செய்யறீங்க. நிறைய சபைகள்ல இதான் நடக்குது. சிறு பிள்ளைகள் மேல கரிசனை இல்லாட்டியாலே உங்க சர்ச்சு வளரவே வளரு. நான் என்ன சொல்றேன், நம்முடைய இப்ப இருக்கிறவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட நீங்க போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. பக்கத்துல சொல்லுங்க, இப்ப இருக்கிற பெருசுகள்ட்டே போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. என்ன பெருசுகள்கிட்ட போராட வேண்டிதான். ஓரளவுக்கு அந்த போராட்டத்துக்கான பிரயாசங்களை ஒரு 50% சிறு பிள்ளைகள்கிட்ட நீங்க காமிக்கணும். சிறு பிள்ளைகள்கிட்ட காமிக்கணும். சிறு பிள்ளைகளை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஈஸியா பதிய வச்சிடலாம். அப்படிதானங்க, ஈஸியா அவங்கள அட்ராக்ட் பண்ணிடலாம். நீங்க சின்ன பிள்ளைகள் போல கரிசனம் மட்டும் இருந்தா போதும், நீங்க சிறு பிள்ளைகளை போல மாறினா போதும். எங்க ஊழியத்துல ஒரு குண்டு அண்ணன் இருப்பார், இப்ப இல்ல அவரு. அவர் போய் தெருவில் நின்று டங்கு டங்குன்னு ரெண்டு முடிஞ்சபடி ஆனாலே சின்ன பிள்ளைகள் கூட்டிடுவாங்க. நான் சொல்றேன், ரோட்ல நீ வெக்கப்படாம என்னைக்கு டான்ஸ் ஆடுறியோ அன்னைக்கு நீ பெரிய ஊழியக்காரனா நீ மாற போறேன்னு. அல்லேலூயா. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க தப்பா எடுத்துருவாங்க, இப்படி எல்லாம் நினைச்சேன்னா ஒண்ணும் காரியம் ஆகாது. நீ வேற பேசாம வேற வேலைக்கு போயிட வேண்டியதான். ஆடுகளை மேய்க்கிற குவாலிஃபை, ஆடுகள் நீ வாண்டுக்கு பண்ணி மேய்க்கிற மாதிரி எருமாட்டு மேய்க்கிற மாதிரி ஆடுகளை மேய்க்க முடியுமா? ரொம்ப கவனமா இருக்கணும். ஆடு வந்து அப்பப்ப செதறும். ஒரு ஆடு போச்சுன்னா மீதி ஆடும் போயிரும். கண்ணு கருத்தமா இருக்கணும், கவனமா இருக்கணும். குட்டிகள் அது பாட்டு பாத்திருக்கீங்களா? சின்ன ஆட்டுக்குட்டி பாத்திருக்கீங்களா? நீங்க கொஞ்ச நேரம் போய் பாருங்க அங்க எல்லாம். அது பாருங்க ஜம்முன் இங்க தகுதுங்க குட்டிகள். டாமா டமான் தள்ளி எங்க போதுலையும் தெரியல. அது அதெல்லாம் நீங்க மேய்ச்சி பழகிட்டீங்க. அந்த ஆடை ஒரு அரை மணி நேரம் உங்க கிராமத்துல ஒரு தெரு மத்தியில நீ உட்கார வச்சுட்ட, நீ உலகம் உள்ள ஆண்டு உன்னை பயன்படுத்த போறாருன்னு இருக்கேன். அத நீங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க. நீங்க அரை மணி நேரம் உங்க பிள்ளைகளை உட்கார வைக்கிறதுக்கு, சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு உட்கார வைக்கிற உங்களுக்கு குவாலிஃபை, சும்மா உட்காந்துருமா? அது சீரியஸா. ஆதியாகமம் 1 என்ன சொல்கிறது என்றால் வெளிப்படுத்த அவன் போயிடுவான், நீ எல்லாம் ஓடி போயிடுவான். அதான் ட்ரைனிங் சரியா. இப்ப நம்ம வீட்டு சபைகள், சபையுடைய தொடக்கமே வீடுதான். என்ன அதுதான் பெரிய ஒரு சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. பெரிய ஒரு உங்க சர்ச்சு சாதாரண வீட்டில இருந்து ஆரம்பிக்கிற சர்ச்சு தான் எவ்வளோ ஒரு 100,000 ஆத்துமாக்கள் கொண்ட சபையா மாறப்போகிறது. கை தட்டுங்களேன்.
அலையலுயா. ஆமா, கடந்த சசல சொல்லி கொடுத்தேன், முதல்ல ஒரு ஊழியக்காரன் நான் சரியா இருக்கணும். இப்ப பக்கத்தில் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேளுங்க. இப்ப நான் சொல்றேங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு தைரியமா எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? நீ செத்து பேர் பார்த்துக்கோ, நான் சொல்றதுக்கு பொய் சொன்னேன்னா. ரட்சிப்புனா என்ன? உலகத்திற்கு மறிக்கணும், வெக்கமான சூடு சுவரணம் இருக்கக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனா, இந்த ஒரு வாரத்தில் யார்கிட்டையும் நீ விதண்டாவதமா பேசியிருக்கூடாது, கோவப்பட்டிருக்கூடாது, யாரையும் குறை சொல்லியிருக்கூடாது, யாரை பத்தியும் புறணி பேசியிருக்கூடாது. நீ தான் செத்து போயிட்டியே. ரட்சிப்புனா என்னது? செத்து போயிடுறது, உலக மனச செத்து போயிட்டான். அப்படிதானங்க. ஞானஸ்தானங்கிறது என்ன? மூழ்கும் போது பழைய மனசை என்ன செஞ்சிடறான்? செத்து போயிடுறான். உயிர் தள்ளும் போது யாரு உயிர் தள்ளுறா? இப்ப எந்த காரியமும் உன்னை பாதிச்சிருக்க கூடாது. உன்னை சுற்றி உள்ள கவலைகள் ஒன்றும் பாதிச்சிடக்கூடாது. உனக்குரிய நெருக்கங்கள், ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கலாம், சரி, என்ன செய்ய? அதுக்காக உட்காந்து அழுதுருக்கக்கூடாது, பின்மாற்றம் ஆயிடக்கூடாது. செத்தவன் எப்படி? கடந்த செசலில் நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கேன், செத்தவன் இந்த பாடைகளை தூக்கிட்டு வர்றாங்க. என்ன, ஒருத்தன் செத்து, ஒரு வாலிபன் செத்து போனால், ஒரே மகன் செத்து போனால் பாடைகளை தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வரையில முன்னாடி எங்கள் ஊர்லன்னா டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸ், அந்த கொட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்து கூட ஒரு கொட்டை கூப்பிடணுன்னு, அந்த ஐயோ, அவங்க சூப்பருங்க. அந்த பிபி ஊதுவான்ல, அவன் சொல்ற ஏதாப்புல அப்படி அந்த முகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா கலைகளும் அங்கதாங்க இருக்குது, அந்த முகத்துல தாங்க இருக்குது. அந்த தன்னான ஆட்ட வருங்க, அப்படிலாம் வரும். அவன் இவங்க, நீ இப்ப முன்னாடி டான்ஸ் ஆடுறத பார்த்து வெகுண்டு எழுந்துடக்கூடாது, நீ செத்து போயிட்ட. இப்ப நீ தான் பாடையில வந்துகிட்டு இருக்க, பக்கத்து சொல், நீ தான் பாடையில வந்துகிட்டு இருக்கிற. அல்லேலூயா. நீ பாடையில வந்துகிட்டு இருக்கிற, உன்னை சுத்தி பெரிய கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. அதுல கூட்டம் சில பேர் டான்ஸ் ஆடுவான், நீ எந்திரிச்சு டான்ஸ் ஆடிடக்கூடாது. புரியுதுல? உன்னை சூழ்நிலைகள் உன்னை பாதிச்சிடக்கூடாது. நான் சொல்ற உதாரணம் உனக்கு கொஞ்சம் வேறு விதமா இருக்கலாம், என்னச்சி எனக்கு எல்லாம் வெளிப்பாடே இப்படிதான் வருது. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஊழிய தலைவனா இருக்கிறேன். அவன் நீ தான் செத்து போயிட்டல, நீ அவன் ஆடுறான், நீ எந்திரிச்சு டான்ஸ் ஆடிடக்கூட. நிறைய பேர் பாருங்க, அவங்க ஆடுறாங்க, நானும் ஆடுறேன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறேன் சர்ச்சில். அவன் கிடையாது, நீ செத்து போயிட்ட. பக்கத்துல சொல்லிக்கணும், டேவிட் கணேசா நீ செத்து போயிட்ட, எல்லாம் சொல்லிக்கோங்களேன், நீ செத்து போயிட்ட. உன்னை சிலுவையில அடிச்சிட்டாங்க, சொல்லுங்க, நீ இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற. இனி நீ அல்ல, உனக்குள்ள இயேசப்பா தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. சில பேர் டான்ஸ் ஆடுவான், சில பேர் என்ன செய்ய, உனக்கு குறை சொல்லுவான். இப்ப இங்க இருக்கிறவங்கள்ட்ட உன்னை குறை சொல்லாத, உன் ஊழியத்தை குறை சொல்லாதவங்க என்னை யாருமே குறை சொன்னது இல்லை பிரதர் அப்படிங்கிறவங்க, புண்ணியவான்கள்லாம் கை தூக்குங்க, உங்களுக்கு ஒரு செலவு வச்சிட வேண்டிதான். காந்தியடிகள் மாதிரி என்ன, எல்லாம் என்னைக்கு உன குறை சொல்லல, அப்படிதான் பார்க்கணும். உங்க வீட்டில் உன்னை குறை சொல்லாம இருக்காங்களா? உங்க ஒய்ஃபு, உங்க பிள்ளைகள், அது எத்தனை பேர் இருக்கிறாங்க பிரதர்? என் ஒய்ஃபுனா என்ன, குறையே சொன்னதில்ல பிரதர். அதாவது நீ பாடையை தூக்கிட்டு போகும்போது அங்க பக்கத்தில் ஒருத்தன் குறை சொல்லுவான், விளங்காதவன், என்னடா போச்சு. அப்ப ரட்சிப்பு போயிடுச்சு, கனி போயிடுச்சு, எங்க சர்ச்சு வல்லமை பூரா போயிடுச்சு, ஆத்மா போச்சு. நீ வந்ததே வேஸ்ட், எருமாடு மேய்க்க போயிருக்கலாம், பக்கத்து சொல்லு. அவன் வயிறானு நீ வெகுண்டு எழுந்த அங்க போச்சு. சில பேர் உன்னை பாராட்டுவான், அதான் இவரை போல ஒரு ஊழியர் உண்டா, நீங்க எங்கேயோ போக வேண்டியவங்க, பக்கத்துல சொல்லுங்க, எங்கேயோ போக வேண்டியது. நீ எதுக்கு இந்த விஎம்எம்க்கு வந்த சொல்லுங்க. நம்ம தகுதியை அடிக்கடி கால்குலேட் பண்ணணும். நான் மட்டும் நிறைய பேர் என் ஊழியக்காரன் சொல்லுவான், என்னை எங்கெல்லாம் விட்டோம் தெரியுமா, நான் எங்கேயோ போக வேண்டியவன், இங்கே வந்துட்டேன், நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளோ வர இருக்கு. அட பாவியா, நீ போயிட வேண்டி தான், பக்கத்தில் சொல்ல, நீ போயிட வேண்டி தான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உன்னை பாராட்டுவான், அதுலேயும் நீ அசந்தரக்கூட, நீ செத்து போயிட்ட, நீ செத்து போயிட்ட. எதுவுமேங்க, ஒருத்தன் திடீர்னு 1 கோடி ரூபா, ஐயோ டேவிட் கணேசன் இங்கே, நான் 1 கோடி ரூபா கொடுக்கணும்னு வந்தேன், அவர் செத்து போயிட்டாரா பிரதர்? இல்ல ஜாகல வந்துடுறேன்,
என்னை ஒரு அண்ணன் பார்த்தார், உங்கள் பிரசங்கள்லாம் இவ்வளவு ஒரு பிரசங்கத்தை எங்கேயுமே கேட்டதில்லை. என்ன திங்கிங், என் லைஃப்லேயே இதாங்க முதல் முறையாக இப்படி ஒரு பிரசங்கம் கேட்குறேன் சர்ச்சில், சரியா பெரிய சர்ச்சில் சொல்லிட்டு. என்னை அவரை ஜெபம் பண்ண கூப்பிட்டார். நான் சொன்னேன், ஒரு கிராமத்தை அடாப்ட் பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே, ஒரு கிராமத்தை தாங்குற அங்கே உண்டாகும்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு எத்தனை கிராமம் தர்றீங்க? அத்தனை கிராமத்துலேயும் ஸ்கூலை கட்டிடுவோம், தண்ணி டேங்கை கட்டிடுவோங்கிறார். சரியா, எவ்வளவு லட்சம் வரும் ஒர்க் அவுட் பண்ணுங்க, நம்ம தத்தெடுத்துருவோங்கிறார். நான் சொன்னீங்க வாங்க, தண்ணி டேங்கிட்ட ஸ்கூல் கட்டுறதுக்காக நான் இருக்கிறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டியில்லை, எனக்கு தேவை 1000 ரூபா. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவை? ஒரு கிராமத்துக்கு 1000 ரூபா போதும். நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்களா போதும், அதுக்கும் மிஞ்சி நீங்கள் கொடுக்கன்னு விரும்புறீங்களா? அந்த கிராமத்து பள்ளிகளே நாங்கள் வைக்கிற சிறுவர் முகாமுக்கு எப்பயாவது வருஷத்துக்கு ஒருக்க கூட்டு போவோம், அதுக்கு ஒரு வேனுக்கு ஒரு 3000 ரூபா தாங்க. வாலிபர் முகாம் திருச்சியில் வைக்கிறோம், எப்படி முகாம் வைக்கிறோமா, அதுக்கு ஒரு 5000 ரூபா தரேன், இவ்வளோ தந்தால் போதுங்க, நீங்கள் கொடுக்குற லட்சங்கள்லாம் வேணான். அவர் பார்த்தா திடீர்னு சோர்ந்து போயிட்டார், பயங்கர சோர்ந்து போயிட்டார். ஏய் என்னப்பா தபக்குன்னு நீ வஞ்சி விட்ட, என்ன தடால்னு இப்படி பேசிவிட்ட, துட்டே வேணான்ற. நான் சொல்கிறேன், இன்னொரு ஒரு வெளிநாட்டு ஸ்தாபனத்திலிருந்து என்னை நிறைய ஃபாரின் ஃபண்டுக்காரங்க என்னை காண்டாக்ட் பண்ணேன், நீங்கள் தான் கிராமத்தில் ஊழியம் செய்கிறீங்க, நாங்கள் என்ன நினைக்கிறோம், உங்கள் இந்தியாவில் சத்து குறைபாடுனால பிள்ளைகள் வியாதியாக பிறக்குது, இல்லை பிறந்து செத்து போகிறவங்க எண்ணிக்கை கூட இருக்குது, அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கன்சீவ் ஆகியிருக்காங்களா, கன்சீவான மாதத்துலேருந்து குழந்தை பிறக்கிறது வரைக்கும், பிறந்து குழந்தை ஒரு வருஷம் வளர்கிறது வரைக்கும், 2 வருஷத்துக்கு மாதம் 5000 ரூபா ஒரு கற்பனைக்கு தர போகிறோம். கை தட்டுங்களேன், நல்லாயிருக்கு வரீங்க சரியா. உங்களுக்கு முதல்ல 1000 கற்பிணிகளுக்கு தர போகிறோம், 500 ரூபா பெண்களுக்கு, கற்பிணியான பெண் 500 ரூபா அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக உங்கள் ஸ்டாஃப்களுக்காக. அப்போ ஒருத்தவங்க கர்ப்பமானாங்கன்னா என்ன அர்த்தம், எவ்வளோ கிடைக்கும், 500 அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 5000. ஒருத்தர் கர்ப்பிணி உள்ளவங்களை கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ எங்களுக்கு கிடைச்சிருது, ஒருத்தருக்கு 10000 ரூபா, 1000 பேருக்கு எவ்வளோ பாருங்க, 1000 × 10000 ரூபா எவ்வளோ போருங்க, அவ்வளோதான் லட்சாதிபதி ஆகிட்ட பாருங்க. நாங்கள் எடுத்த சர்வேயில் இந்தியாவிலேயே நீங்கள் தான் கிராமத்தில் நல்ல ஊழியம் செய்கிறீங்க, கைதட்டுங்க சரியா. அந்த நான் சொன்னேன், போயா போ, ஏன் வேலை என்னது, கிராமத்தில் போய் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை உனக்காக செல்வேலை மறித்தார், உனக்காக மறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், இயேசு இன்றைக்கு உன்னை அழைக்கிறார், உன் பாவத்தை அறி, இதுதான் நான் சொல்ல வேண்டியவன், இது சொல்ல வேண்டியவனை நீ லட்சக்கணக்கான ஜனங்கள் தர்றீங்கிறதுக்காக வீட்டுக்கு போனோம். உங்கள் ஊரில் யாராவது மாசமாக இருக்கீங்களா, அப்படியா ஆகிட்டீங்களா, 5000 ரூபா கிடைச்சி ஒரு அப்படி சொல்ல, என்ன என் ஊழியக்காரையும் சும்மாவே எடுக்க முடுக்கானவங்க திருட்டு போயிடுங்க, இந்த சிஸ்டத்தை சொல்லிட்டோ அவ கிளம்பிடுவாங்க, எல்லாம் யாரா புதுசா, எல்லாரும் கல்யாண வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க, கல்யாணம் எடுக்க போகுது, பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாரு, ஐயா நீ எப்போ கன்சீவ் ஆகிறீங்களோ அப்போ இருந்து 5000 ரூபா, இதெல்லாம் எனக்கு தேவையா, நான் சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் செத்து போயிட்டேன், பண ஆசை பக நல்ல எவனுங்க, நான் சொல்கிறது சொல்கிற முறைமைகள் என்னுடைய நடைமுறையில் சாட்சிகள்லேருந்து சொல்ல, நான் அனுபவிச்சதுலேருந்து சொல்லலாம், ஆனால் எவ்வளோ இம்பார்ட்டன் பாருங்கள், இது நான் சொல்றது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த ஆஃபர், உடனே எல்லாம் ரெடியா இருந்தாங்க, எல்லாம் ரெடியா இருந்தாங்க, இல்லைங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், பணம்னா பணம் என்ன வேணாலும் செய்யறேன், கழுதை ஊழியத்தை விட்டுட்டு வந்துடுறேன் உங்க கூட. நான் சொல்றேங்க அருமையான ஊழியக்கார நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உன்னை எச்சரிக்கிறேன், நீயும் நானும் இயேசுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், இயேசுடைய அன்பை பிரசங்கிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். எவ்வளவு வரை பணம் உனக்கு வந்தாலும் நினைச்சிக்க கூடாது, நிற்கணும், நோ, நான் அழைக்க என்னுடைய அழைப்பு வேற, இயேசுடைய வல்லமையை நான் பிரசங்கிக்கணும், இயேசுடைய அன்பை பிரசங்கிக்கணும், அன்பை பிரசங்க, நீ பண ஆசைக்கு செத்து போயிடணும், சின்ன பண ஆசைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்ட, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர், அவ்வளோதான், வேர் முளைச்சி கிளையாயி அவ்வளோதான், ஒன்று நரகம்தான் உனக்கு, பக்கத்தை சொல்லு பணாசை வந்துச்சுன்னா உனக்கு நரகம்தான். நான் சொல்கிறேன், இங்கே இங்கே கூடியிருக்கிறவங்களில்
பணத்துக்காக நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொல்றீங்களா? சாரிங்க, நீங்க தயவு செய்து நீங்க வேற வேலைக்கு போயிடலாம். நீங்க பெரிய ஆளு தான், அதுக்கு வேற கிளம்பு இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு யுத்தக்களம். இதுல நீ ஆத்ம ஆதாயம் செய்கிறதுக்கு சில குவாலிஃபை இருக்குது. ரட்சிக்கப்படணும், மறிக்கணும், உலகத்திற்கு மறிக்கணும். மறிச்ச ஊழியத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்னது? ரட்சிப்பின் அனுபவம், கனிகள். நீ ஊழியத்துக்கு பார இருந்து நீ கிளம்பி போயிட்டியா, உனக்கு தேவையான எல்லா அபிஷேகமும் வல்லமையும் ஆண்டவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தையை கவனிங்க. புறப்பட்டு போங்கன்னு சொல்ற சீசர்களா இருக்கிற எல்லாருக்கும் புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த காலத்துல இப்ப வந்து புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரா? புறப்பட்டு போற ஆண்டவரே, அதுக்கு முன்னாடி ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கேன். பக்கத்தை சொல்லுங்க, நான் புறப்பட்டு போறேன், 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு புறப்பட்டு போறேன்னு சொல்லுங்க. எதுக்குயா? நான் வரங்கள் வாங்க போறேன். அட அறிவு கிட்டவனே, 40 நாள் உபவாசம்னா வரங்கள் கிடைச்சிருக்கு. யாருக்கா கிடைச்சிருக்காங்க உலகத்துல? அதனால உப்பு மூட்டையா? 40 நாள் பட்னியா இருந்தா வரம் கிடைச்சிருமா? அப்பனா கண்ணா கசாரைக்கு தான் கொடுத்துருக்கணும். அவர் தான் பாவம் டெல்லியில பெரிய பெரிய கூட்டத்தை கூட்டி அவர் வாட்டுக்கு பட்னியா கிடந்தார் சாக வரைக்கும். அதெல்லாம் கிடையாது. உபவாசங்கிறது தனி, அதுல ஒன்ன ஒடுக்கிறதுக்காக, இன்னும் ஆண்டவரோடு கிட்ட நெருங்குவதற்காக உபவாசம் இருக்கலாம். உலகத்தை ஜெயிப்பதற்காக பிசாசின் கிரியைகளை அந்த உபவாசமே இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த உடனே பிசாசு கொடுக்கிற தந்திரங்களை பெருமைப்படாம இருக்கிறதுக்கு, உனக்கு பெருமை வராம இருக்கிறதுக்கு, ஆண்டவரை பரீட்சை பாராம இருக்கிறதுக்கு, அவ்வளவுதான். அதுக்காக தான் உபவாசம் இருக்கணும். வரங்களுக்காக உபவாசம் இருக்கல. நல்ல ஞாபகம், நீங்க டவுட்னா என்கிட்ட வந்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சேன்னா எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் சொல்றேன், புறப்பட்டு போங்கன்னு சொல்ற பாரம் இருக்குதாங்க. ஆண்டவர் மேல அன்பு இருக்குதா? அன்பு இருக்குதா? ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு பாரம் இருக்குதா? நீங்க புறப்பட்டு போயிட வேண்டிதான். அப்ப வரங்கள், நீ பாரத்தோடு உண்மையா ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற பாரு, அந்த பாரமே உன்னை வரங்களினால் நிரப்பிவிடும். அல்லேலூயா. நீ தனியா ஆண்டவர் மேல இருக்கிற அன்புனால நீ புறப்பட்டு போறீங்க, கட்டாயம் வரங்கள் கிரீசியும். நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இப்ப திடீர்னு எங்க தனிப்பட்ட எங்க வீட்டுக்கு நீங்க ஒருத்தர் திடீர்னு ஒரு 4-5 பேர் விருந்தாள் வந்துட்டீங்க. ஒரு 3 மணிக்கு வரையும் நான் கேட்கறேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்கறேன். சாப்பிடல பிரதான்ங்கிறேன். அப்ப நான் உடனே என்னுடைய மகளை கூப்பிட்டு, நீ போய் ஒரு பையை கொடுத்து சாப்பாடுக்கு அரிசி பருப்பு கொஞ்சம் முட்டை ஆம்லேட் போட எல்லாம் வாங்கிட்டு வான்னு அனுப்பிவிடுறேன். இவ போயிட்டு கொஞ்சம் என்னடா ஆளக்கானன்னு பார்த்தா திடீர்னு வர்ற வெறும்பொய்யோட தான் வர்றான். நான் வைக்கிறேன், உனக்கு நான் அறிவு இருக்கா? என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வருங்க இவட? எல்லாம் ஊழியக்காரன் வந்திருக்கான், சாப்பாடு ஆக்கணும். டேடி இங்கே வாங்க, லூஸா நீங்க சாப்பாடு என்ன வாங்கணும்னு உங்க வேலையை செய்யறதுக்கு என்ன புறப்பட்டு போக சொன்னீங்க. பையனா கொடுத்துட்டீங்க, ஆனா காசு தரல, லூசுன்றவாங்க. ஏற்கனவே சொல்லிட்டுதான் இருக்காங்க இங்க இருக்கிற நிறைய பேர். நான் வேணா வெளிப்பாடா வருது பாருங்க, உங்க பிள்ளைகள் எல்லாம் லூசுன்னு தான் பாக்குறாங்க. இது என்ன? எனக்கு ஒரு பொம்மை வாங்கினா ஜீசஸ் கேளுங்கிறாங்க. அடக்கலாம். நீ இதுக்கிட அப்பனா இருக்கிற, நான் சொல்ல இப்பெல்லாம் ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை ஏமாத்தாதீங்க. சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும், உன்னால முடிஞ்சதெல்லாம் நீ செய்யணும். இப்ப இங்க இருக்கிற எவன் ஜபன் எடுத்தும் போது சொன்னான், சில பிள்ளைகள் மிஷினரியா இருக்கிற பிள்ளைகள், மிஷினரிகிற பிள்ளைகள் சொல்றாங்களா, ஏசுனாருதா, ஏசுனாருடைய ஊழியத்தை செய்யறதுனால, எங்க அப்பா ஊழியத்தை செய்யறதுனாலதான் என்னையே எங்க அப்பாவையும் என்னையும் பிரிச்சுட்டாங்க. பிரிஞ்சிருக்கிறோம். நான் டோனாவரில் கிடக்கிறேன், எங்க அப்பா வட மாநிலத்தில் கிடக்காரு. இந்த ஏசனாரு தான் என் யாரை பிரிச்சுட்டா? எங்க அப்பா அம்மாவோட நான் இருக்கிறத ஏசனார் தான் பிரிச்சுட்டாரு. அந்த ஏசனார எனக்கு வேணான்றாங்களா? சின்ன பிள்ளை, நான் சொல்றேங்க, உங்க பிள்ளைகளை வளர்க்கிற நம்ம நினைச்ச ஒரு குடும்ப முகாம்னு வைக்கணும். ஊழியர்கள் குடும்பமான யோசிச்சுட்டே இருக்கும். அவங்ககிட்ட பேசுற விதங்கள்ல வேற விதமா இருக்கணும். நீ நம்பிக்கையை சொல்லணும், விசுவாசத்தை சொல்லணும். இயேசுவிடத்தில் ஜெபித்தால் ஆண்டர் பதில் கட்டாயம் கொடுப்பார். நீ ஜோமன்னு இன்னைக்கு சாயங்காலத்துல நீ கேட்ட பொம்மை வந்துரும்னு சொல்லுவார். நீ சொத்த வைத்தாவது பொம்மை வாங்கி தந்து கை தட்டுங்களேன். நீ கொடுக்கும்போது இதை யாரு வாங்கி கொடுத்தா? இயேசப்பா வாங்கி கொடுத்தார். காலையில நீ ஜோமன்னு நைட்டுக்கு வந்துருச்சு, இல்ல 2 நாள் கழிச்சுதா?
ஒரு வாரத்தில் தந்துடணும். நீ ஏசுனாருக்கிட்ட நீ ஒழுங்காக ஜெபிச்சாதான் அவர் தான் தரணும். நீ முதல்ல பிரசங்கத்தை பண்ணக்கூடாது. பக்கத்து சொல்லு, நீ வாண்டு பிரசங்கம் பண்ணி தொலையாத பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. சிறு பிள்ளைகிட்ட ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, நீ கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி தரணும். கை தட்டி ஆண்டவர் சோதனை பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போதான் ஏசுனார் மேலே என்ன வரும், அன்பே வருங்க. சரி விடுங்க, இப்ப நம்ம புறப்பட்டு போறோம்னா அவர் வேலையை நம்ம செய்ய போறோம், அவர் வேலையை செய்ய போறோம். அப்ப அவர் வந்து நமக்கு தேவையான வல்லமைகளை தராம இருப்பாரா, வரங்களை தராம இருப்பாரா? ஐயோ என் ஊழியக்காரன் அங்க அனுப்பி விட்டேன், அவனை பிசாசு அடிச்சு பிடிச்சான், அடிடா படடி பிச்சிருச்சான், நிர்வாணப்படுத்திருச்சான், அப்படியா? அப்படி இல்லைங்க. நீ தகுதியுள்ள ஒரு பாரத்தோடு என் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்த உண்மையான ஊழியக்காரனா இருப்பாயானால் உனக்கு எந்த இடத்துல எந்த வரங்கள் கிரிய செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட வரங்களை நீ கேட்காமலே தருகிற ஆண்டவர் ஐயா. அல்லேலூயா. எனக்கு எல்லாரும் நான் சொல்றேங்க, எளியா ஜெபித்து அவனுக்கு எப்படி தைரியம் வருது? சில பேர் சொல்லுவாங்க, நீ போய் இப்படி சேலஞ்சு பண்ண, சவால் விடு, அக்கணினால பதில் கொடுக்குற தேவனை சொல்லுன்னு ஏசப்பா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எனக்கு சரி சொல்லி கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பைபிள்ல போடலை. சரியா, நான் சொல்றேங்க, ஆண்டவர் மீது இருக்கிற வைராக்கியம் வல்லமையினால அவன் ஒளிஞ்சு இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை தனித்திருந்து ஆண்டவரோடு கூட உறவாடுகிறான், கேரி தாட்டாண்டிலே உறவாடுகிறான், அந்த சாரி பாத்தி உதவி வீட்டில் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உறவாடுகிறான் ஆண்டவர் இடத்துல. அல்லேலூயா. ஏன்னா அங்கதான் சாப்பாடு குறையவே இல்லை. அதுக்கடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சு விடுகிறார், கர்மேல் பர்வதத்திற்கு கொண்டு போய் சவால் விடுகிறார். என்னுடைய பார்வை அதில் எப்படி தெரியுமா இருக்குது, இவ்வளவு பெரிய நல்ல வல்லமையுள்ள ஆண்டவரை அறியாதபடி இந்த ஜனங்கள் ரெண்டு குந்தி குந்தி நடக்கிறார்களே. அந்த ஜனங்கள் மீது அன்பு வருகிறது, பாரப்படுகிறார். இவன் எழும்புகிற நான் இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை நிரூபிக்கட்டும் என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் செய்கிறான். தனி ஒருவனாக கர்மேல் பர்வதத்திற்கு போகிறான். அங்கிருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்கள் வாருங்கள், ஏன் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். என் ஆண்டவருடைய அன்பு அவனை நெருக்கி ஏவுகிறது, சவால் விட வைக்கிறது, சவால் விட வைக்கிற அவனுக்கு சத்தியம் தெரியுங்க. நான் என் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்பேனானால் என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் என்கிற பெரிய ஒரு சத்தியத்தை அவன் அறிந்து ருசி பார்த்திருக்கிறான், ருசி பார்த்திருக்கிறான். பாருங்கள், அங்க சவால் விடுகிற அவனுடைய சவால், அந்த சவால் விடுகிற சவால் இருக்கு, என் ஆண்டவர் அக்கினால் அவன் விசுவாசித்தபடியே பதில் கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை சோதரமன் அல்லேலூயா. பதில் கொடுக்கிறாருங்க. நான் சொல்றேங்க, தனி ஒருவனாக ஆத்தும வாரத்தினுடைய பணித்தளத்தில் நீ கிராமங்களுக்கு செல்லுகிறாயோ, வீடுகளுக்கு செல்லுகிறாயோ, பெரிய ஒரு பாரத்தோடு இந்த கிராமத்தில் ஒரு வீட்டு திருச்சபையை நான் ஆரம்பிக்கும்படி விரும்புகிறாய். அந்த அற்பமான வீட்டு திருச்சபை நீர் ஆசீர்வதித்து பெரிய ஒரு திருச்சபையாக நீர் எழுப்ப வேண்டும். இங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களும் அந்த திருச்சபையில ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு நீ அற்பமாக தனி ஒருவனாய் தொடங்குறாயா? நான் சொல்றேங்க, நீ ஆண்டவுடைய அன்போடு கூட எப்போ ஊழியம் செய்யணும் சொல்லி கிளம்பி போறையோ அப்பயே ஆண்டவர் தன்னுடைய சேனைகளோடு கூட உன்னோடு கூட அவர் வருவார் கிராமத்திற்கு. அல்லேலூயா. உன் கூட தான் வருவாருங்க. நான் எப்படி இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பம் என்ன, நான் அடிக்கடி ரிமைண்ட் பண்றது, இன்னும் நான் சொல்லிக்கிறேன், நினைவுபடுத்தி பார்த்துக்கிறேன். ஏசப்போட அன்பு எனக்கு தெரியும், அவர் என் வியாதியை சுகப்படுத்தினார், அவர் அற்புதம் செய்கிறார் என்ற ஒரு சத்தியம் தெரியும். இன்னொரு சத்தியம் தானே, இந்த ஆத்துமாக்களுக்காக, ஜனங்களுக்காக, தேசத்திற்காக, கிராமங்களுக்காக அவர் அழுது கொண்டே இருக்கிறார் என்கிற இரண்டாவது சத்தியம் தெரியும். இந்த ரெண்டு சத்தியத்தை அறிந்தவனாய், ரிஷி பார்த்தவனாய் இந்த ஊழியத்தை நான் தொடங்கினேன். ஊழியம் செய்யணும்னு சொல்லி தொடங்க யாரும் பயங்கர கம்பல் பண்ணல, இப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும்னு சொல்லி கொடுக்கல. என் ஆண்டு மீது இருக்கிற அன்பு எங்களை உந்தி தள்ளிவிட்டது, அன்பு ஏவினது, எங்களை நெருக்கினது.
புறப்பட்டு போய் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கித்தோம். செல்லுகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எல்லா விதமான அற்புதங்களையும் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, முதல்ல உனக்கு பாரம் இருந்தா போது 9 வரமும் வந்துருங்க. உங்களுக்கு சுகமாக்கு உனக்கு எனக்கு இருக்குதா? தேவையானப்ப அது வந்துடும். தீர்க்க தரிசன வார்த்தை இருக்குதா? எங்க தீர்க்க தரிசன வரங்கள் தேவை இருக்குதோ அங்க ஆண்டவர். ஏன்னா உனக்காக கிடையாது, ஜனங்களுக்காகங்க, ஜனங்கள் மீது வைத்திருக்கிற அன்பிற்காக. என் ஆண்டவர் எல்லா விதத்திலும் கிரியை செய்ய வல்லமையுள்ளவர் ஐயா. நான் சொல்றேன், உன்னுடைய மனதில் என் ஆண்டவருக்காக ஏதாயும் செய்யட்டும் என்ற ஒரு பாரம் அருமானால் அந்த பாரம் தான் உனக்கு எல்லா விதமான வரங்களையும் ஆண்டவர் கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. புறப்பட்டு போங்கன்னு சொல்லும் போதே அவர் என்ன சொல்றாரு? வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையால் நீங்கள் என்னச்சீங்க? புறப்பட்டு போங்க. புறப்பட்டு போகும்போது ஆத்தும் ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் போட்டிருக்க. நான் சொல்றேங்க, உங்களுடைய எல்லா விசுவாசத்தையும் அந்த பணித்தளத்தில் ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு கூட நீ உங்க தாளந்தங்களை செலவிடணும். சிறு பிள்ளைகள் வருதா? சிறுபிள்ளை போல நீ மாறிடணும். நீ அந்த பிள்ளைகளை எப்படி அட்ராக்ட் பண்ணு பார்க்கணும். நீ கதை சொன்னாலும் என்ன செய்யணும்? சிறு பிள்ளைகளுக்கு விளங்குறாப்புல கதை சொல்லணும். அதுக்குத்தான் நான் என்ன சொல்றேன், முதல்ல உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்காங்களே, அந்த பிள்ளைகிட்ட நீ அரை மணி நேரம் ஒரு கதை சொல்லி பழகினாலே நீ தெருவில் போய் அந்த கிராமத்து பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருவேன், சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியத்தை தொடங்கிடுவேன். இப்போ தாவீது கதையை நீ சொல்லணும்னு சொன்னால் தாவீது அது வேற மாதிரி சொல்லணுங்க. எல்லாரும் சும்மா கிடந்தாங்க. ஒருத்தன் கோலியாத்து வந்தான், அவன் மாட்டுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறான். இவன் சின்ன பையனாக இருந்தானா? நீ கொஞ்சம் நடிச்சு கூட காமிக்கணும். சின்ன பையனாக இருந்தானா? அப்படியே வந்து சாப்பாடு வச்சு இப்படி பார்த்தானா? அவ்வளோ பெரிய உருவம் கோலியாத்து. அரட்டுறான், ஒத்தைக்கு ஒத்த வாதான் கூப்பிடுறான். கர்த்தநாமத்து, அதாவது சிறுபிள்ள போல முகம் மாறிக்கிறணும். இவன் சின்ன பையன் வந்தான், ஆண்டர் மேல அன்பு இருந்துச்சா? நான் யுத்தம் பண்றேன்னு சொன்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த அவங்க அகங்காரம் பிடிச்சவனே கொஞ்சம் ஆடை எங்க விட்டாங்கன்னு சொன்னான். இதை நீ என்னெல்லாம் செய்யணும், ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதா, சின்ன சின்ன படம் இருக்குதா, தாவீது கோலியாத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் இதாங்க. ஊழியம் செய்யறதுக்கு பெரிய லட்சக்கணக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லைங்க, சின்ன சின்ன தாளந்து இருந்தா போதுங்க. சின்ன சின்ன தாள் இருந்தால் போடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார பி சாமுவேலுங்கிற ஒரு ஐயா, அவர் எங்களை உருவாக்குவதற்கு ஆரம்ப நாட்டு எங்களை மிஸ்ததிகள் உருவாக்குவதற்கு பெரும் பங்காற்றினவர். அவர் சும்மா ஒரு பந்து எடுத்துட்டு ஒருக்கம் வந்தார், சண்டே கிளாஸ் பந்து எடுத்துட்டு வந்தார். சும்மா அப்படி போட்டார் டபார்னு 80, சரியா? இன்னொரு பந்து காத்தே இல்லாத பந்து கொண்டு வந்தார், டம்மன் கீழே விழுந்துருச்சு. அருமையான பிள்ளைகளை, ஏன் இந்த பந்து மேலே வருது? இதுக்குள்ள என்ன இருக்குது? இது ஏன் வரமாட்டி? இதுக்குள்ள காத்து இல்லை. ஏசப்ப உனக்குள்ள இருந்தானா நீ எழும்பிடலாம். கை தட்டுங்களேன். நல்லா நீ உட்கார்ந்து யோசிக்கணுங்க. உன் கையில இருக்கிறது தான் தாளந்து. நீ தான் யோசிக்கணும். எப்படி ஒன்னாலும் செய்யலாங்க. பாருங்க, ஏ அந்த சவுல்கிட்ட போறான், ஏ உன்ட்ட அவன் சின்ன பிள்ளையிலேருந்து யுத்த போயிற, நீ சின்ன பையனா இருக்கேங்கிறான். உன்ட்ட அது இல்லை, இப்படி இல்லை, வல்லம் இல்லை, ட்ரெஸ்ஸு சரியா இல்லை, பட்டே இல்லை அப்படின்னு சொல்றான். தாவீது என்ன செய்யணும்? என் கூட ஆண்டவர் இருக்கிறார். நான் என்ன தெரியுமா சிறு பிள்ளைகள் சொல்லி கொடுக்குறேன், என் கூட ஏசப்பா இருக்கார்ல சொல்லுங்க. உடனே சொல்லுவான், உன்ட சர்ச் இல்லை, ஆத்மா இல்லை, வல்லம் இல்லை, வரங்கள் இல்லை, ஸ்பான்சர் இல்லை, துட்டு இல்லை, டூ வீலர் இல்லை, செல்போன் இல்லை, இது எல்லாம் இல்லை இல்லைன்ட்டு நிறைய பேர் இங்க வந்திருக்கிறீங்க. ஏசப்பானு சொல்றார். அட அறிவு கெட்ட வகையிலே இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துறாதீங்க, சரியா? எது இல்லாட்ட என்னடா, என் கூட தான் ஏசு இருக்காருல்ல. கை தட்டி ஆண்டவர் சோதனை பண்ணுங்க. அல்லேலூயா. நானா என்னை பார்த்து நிறைய பேர் கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். ஒரு பிரசங்கம் 3 நாள் பிரசங்கம் பண்றேன்னா ஒரு நாள் பிரசங்கம் முடிவில் என்னை கேலி பண்றது தெரிஞ்சு போயிரு. அடுத்த நாள் பிரசங்கத்துக்குள்ள இவங்க கேலி கிண்டல் தான் என் மனசுல இருக்கும். நான் நினைச்சு நிக்கிறவன் அப்பப்ப பாத்ரூம் எல்லாம் ஒளிஞ்சு அங்கிட்டு போறது, சும்மா வெளியே போயிட்டு ஏசப்பா என் கூட இருக்கீங்களா,
இவங்க முட்டாப்பல் இது கூட தெரியல, என்ட ஸ்டைல் இல்லை, பிரசங்கம் இல்லை, சத்தியம் இல்லை, டெப்த் இல்லை, எனக்கு யார் சொல்றேன் என் கூட நீங்க இருக்கீங்களே அப்பப்ப சொல்லிக்கிற வண்டிதான், அப்படி மேடையில் இருந்த மணி லைட்டை பாத்துக்கிற வண்டிதான், எல்லாம் வலது பெறும் பாருங்க. அவ்வளவு எஸ்அப்பா என் கூட இருக்கிறீங்களே இவ்வளவுதாங்க நான் சொல்றேங்க. இந்த ஆண்டவர் என்னோடு உன்னோடு இருக்கிறவரை நம்மை கொண்டு இந்த உலகத்தை கலக்க போகிறார். அல்லேலூயா. அவர் தான் புது புது திட்டங்களை கொடுக்கிறார், புது புது தரிசனங்களை கொடுக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே சிறுவர் ஊழியத்தை குறித்த திட்டங்களை கொடுத்திருக்கிறார். நாம் சிறுவர்களை ரெகுலராக ஒரு 5 கிராமம் போறோமா, 10 கிராமம் போறோமா, இல்ல ஒரு சில கிராமங்கள் போறோமா, தொடர்ந்து கிராமத்தில் போய் சுவிசேஷ ஊழியம் செஞ்சு சிறுவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் சொல்றேன், எப்ப ஊழியத்துல வல்லமை வரனே தெரியாது, எப்ப ஒரு திறந்த வாசல கட்டளையிடுவாரனே தெரியாது. இன்னொரு நாள் ஒரு ஆன்லைன் பிரேயர் போனோம், அந்த ஒரு கிராமத்துல ஆன்லைன் பிரேயர், சர்ச்சுக்கே ஒரு 15 பேர் 20 பேர் தான் வருவாங்க, 10 ரூபா 15 ரூபா தான் வார வாரம் காணிக்க வரும். நான் போற அன்னைக்கு 100 பேர் ஆன்லைன் பிரேயருக்கு வருவாங்க, கை தட்டுங்களேன், பயங்கர கூட்டமா இருக்கும். இல்ல அங்க ஆண்டவர் சொல்றாரு நிறைய, இன்னைக்கு யார் யார் வருவா, ஒருத்த முஸ்லீம் தர்காவில் போய் கயரை கட்டிக்கிட்டு இருக்கான் விசுவாசி, ஆண்டர் எனக்கு வெளிப்படுத்துகிறார், எழுதிக்கிட்டேன், அந்த பயவுள்ள இப்படியா செய்கிறான் பார்த்துக்கிறான், ஆண்டர் எழுதிக்கிட்டேன், நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன், சரியா. ஒருத்த முள்ளு காட்டுக்குள்ள காடில் போய் விறகு வெட்டி அந்த விறகு மரம் மேலே வஞ்சி முள்ளாம் குத்தி ரொம்ப வேதனையில் ஒருத்தர் வருவான், நீ சொல்லு சொல்லின்னு சொல்லு அவனுக்கு வேதனைகள்லேருந்து வழியிலிருந்து சுகத்தை தரப்போறேன்னு சொன்னார். அல்லேலூயா. எழுதிக்கிட்டேன் சரியா. இப்படியா தீர்க்க தரிசனமாகவும் வருதுங்க, சொல்லி கிளம்புனா துட்டை காணும், அப்ப ஏதாவது பைபிள்ல துட்டு இருக்குமா, அதெல்லாம் காணும் சரியா. நமக்கு எது ஏசப்பா எப்பவுமே நுணநாட்டியம் பிடிச்சவர், பக்கத்தை சொல்லுங்க நுணநாட்டியம் பிடிச்சவர், எனத்தையாவது கூற்றம் கண்டுபிடிச்சிருவார். நமக்கு எது கூற்றம், நம்ம இங்க காசு இல்லைன்னா நீ முதல்ல கிளம்பி போக வேண்டியதாண்டா, நான் இடையில ஒருத்தர் ஸ்பான்சரை அனுப்பிட மாட்டேனா அப்படி சொல்லிவிடுவார்ல, நம்மளை குற்றம் சாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கு இந்த எங்கள் ஊரில் இருந்து விருதுநகருக்கு போனேன். போகும்போது யாராவது காசு தருவாங்களா, நமக்கு ஒரு 50 ரூபா தேவை இருக்குதுன்னு சொல்லி போனால் 1 ரூபாயிலும் தரல, எங்கள் ஊரில் எவன் வர போகிறான் சரியா. ஏன்னா நான் போய் பஸ் ஸ்டாண்டில் சைக்கிளை நிறுத்தினா ஒரு 2 ரூபா காசு கொடுக்கணும், தெரியுமில்ல உங்களுக்கு ஸ்டாண்டில், அதுக்கும் துட்டு இல்லை. அங்கே இருக்கிற ஒரு கடையில் சைக்கிள் நிறுத்திட்டு நான் ஜோம் பண்ணேன், காபிரியலே இயேசு நாமத்தினாலே என் சைக்கிளை பாதுகாக்கும்படி கட்டளை கொடுக்கிறேன், சும்மா அடிச்சு விடுறது கை தட்டுங்களேன் சரியா, கட்டளை இட்டுறது பிச்சு விட மாத்துக்கோ, ஒழுங்கா என் சைக்கிளை திருட்டு போய் உன திருடாம பாதுகாத்துக்கறணும், நம்பிக்கை தான், என் மேல பொல்லா பந்துட கூடாதுல்ல, அதுக்காக தான் வேற பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறது. நம்ம தான் காசு எவனாவது விருதுநர் கிறிஸ்தவங்க வந்து என் பிள்ளை காசு இல்லாம விருதுநர் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறான், நீ போய் ஒரு 50 ரூபா கொடுன்னு சொல்லி அப்படி சத்தத்தை கேட்கிற கிறிஸ்தவங்களா இருக்காங்க, உங்களுக்கு தான் தெரியுமே கேட்டே தரமாட்டாங்க. என்ன நம்ம ஒரு மாதிரி லாங்குவேஜ்ல பேசும், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கோம் சார், நாங்க இப்ப ஒரு யூத் கேம்ப் வைக்க போறோம். அப்படியா, சரி சரி சரி, அதுக்கு ஒரு 3 கோடி ரூபா தேவை இருக்கு, அது ஏசப்பா தருவார்ல உங்களுக்கு தான், அடல் லூசு ஏசப்பா தருவாரு, நீ என்னடா தருவ. நம்ம ஊழியக்காரர் லாங்குவேஜே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமா சார், ஐடி என்னத்த சொல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல எவன் வர போறான்னு நின்னுகிட்டே இருக்கிறேன், நான் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணேன், அந்த டைம் பிக்ஸுக்குள்ள 50 ரூபா வந்தா ஊழிது போவேன் அண்ட வரேன், இல்லாட்டி வீட்டுக்கு போயிடுவேன் நான், பார்த்துக்கோங்க. அவங்க தீர்க்க தரிசனமே போச்சு பாருங்க, இன்னைக்கு தீர்க்க தரிசனத்துக்கு வந்த நீங்க சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசனம் காரங்கன்னா சும்மா போயிடுவாங்க, என்ன அவங்க இன்னொரு தெங்கு கயிறு எல்லா பேரும் கயிறு கட்ட போயிடுவாங்க பார்த்துக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட்லயே காத்திருந்தா திடீர்னு ஒருத்தர் கண்ணு தெரியாதவர், ஒரு 2 நிமிஷம் இருக்கு போயிருவோம்னு முடிவு பண்ணியிருந்தா ஒருத்தர் கண்ணு தெரியாமல் தள்ளாவிக்கிட்டு இருக்கிறார். சரி நம்ம ஊழியத்து தான் போக முடியல, இந்த கண்ணு தெரியாதவருக்கு ஏசப்பாவுடைய அன்பை சொல்லி அவருக்கு கொஞ்சம் உதவி செய்வோம்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி, ஐயா உங்களுக்கு உதவி செய்கிறேன், எந்த பஸ்ல ஏறணும்னு கேட்டேன். எனக்கு வந்து இந்த பெரிய பெராளின்னு ஒரு பஸ் வரும், இன்னும் வர்றதுக்கு டைம் இருக்குது, அந்த பஸ் வர்ற இடத்துல என்னை உட்கார வச்சிருங்க, என்னை தெரிஞ்சவங்க பஸ் வந்தானே இன்ஃபார்ம் பண்ணி நான் போயிடுவேன்ற அப்படி கையை பிடிச்சி கூட்டு போகும்போது, ஐயா நீங்க ஏசப்பாவை நீங்க நம்பிடுமியா அப்படின்னு சொன்னேன், தம்பி நான் தான் பாஸ்டருங்கிறார், கை தட்டுங்களேன், கிறிஸ்தவங்க பூரா கண்ணு தெரிஞ்ச கிறிஸ்தவங்க பூரா முட்டா பையே ஊழித்துக்கு வரமாட்டாங்க, நல்ல இருக்கிறவங்க ஊழித்து வரமாட்டாங்க, தெரியுதுல்ல நல்ல இருக்கிறவங்க ஊழித்து வரமாட்டேன், வர்றவங்க பூரா பாருங்க, இங்க இங்க எங்க ஊழியக்காரங்களை பாருங்க, பூரா காணாம போனேன், சினிமா தியேட்டர்ல காணாம போனவங்க, கஞ்சா வைக்கிறவங்க,
என்ன விளங்காதவங்க சில பேர் என் பிள்ளை வீட்டில் உருப்பிடவே மாட்டுறா ஆச்சாரியா, இவளை எப்படியாவது ஊழியத்துக்கு விடுமோனு இங்க கொஞ்சம் பேர் விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க. எந்நேரம் படுத்தே உறங்குறா, யாருக்கு வருதுன்னு தெரியல, இங்கிட்டு தான் வருது தீர்க்க தரிசனம். இவளை பாதுகாக்கிறதே என்னுடைய பிரச்சனை. யாருக்காவது செல்போன்ல ஐ லவ் யூ வேற சொல்லி போடுறான், எந்நேரம் எஸ்எம்எஸ் அடிச்சிருக்கேன். என்னத்த சொல்ல, இன்னைக்கு தான் டிவியில ஒரு நியூஸ் பார்த்தேன், திண்டுக்கல்ல சார்ஜ் போட்டுக்கிட்டே ஒருத்தன் செல்போன் மேய்ச்சிருக்கேன், வெடிச்சு செத்தே போயிட்டேன் பாருங்க. பக்க சொல்ல நீ எதுவும் வெடிச்சு செத்து போயிடாத. அல்லேலூயா. கண்ணு கண்ணு தெரிஞ்சவங்க இதெல்லாம் வர்றாங்க. எங்க ஆந்திராவில் ஒரு மிஸ்ஸரி இருக்கிறான், அவளுக்கு காளை கிடையாது, ரெண்டு காளை கிடையாது, அந்த மிஸ்ஸரி பேர் சன்னியாசினி. அந்த மிஸ்ஸரியை கொண்டு ஒரு கிராமத்தில் 200 ஆத்மாக்களை ரட்சித்துட்டார். அவளுக்கு நாங்கள் ஒரு 8 லட்சம் ரூபா செலவில் ஒரு சர்ச்சையை கட்டி கொடுத்துட்டோம், சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கோம், அவளுக்கு தங்குற வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். ஆ காளை கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆ பெண்கள் சபையை நடத்தக்கூடாது, அது உண்மைதான். என்ன செய்ய, இது ஆண்கள் தான் வரலையே ஐயா. அது ரைட்டு தானுங்க, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது பைபிள்ல இருக்குது, என்னத்த சொல்லு. ஆனா ரைட்டு, நீ சொல்ற மாதிரி ரைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்கள் தான் பூரா விதண்டாவதான அமுல் பேபி மாதிரி திருறாங்களா அங்க அங்க குறை பேசிக்கிட்டு கூட்டம் போட்டுக்கிட்டு. ஆண்கள் வரலையா, ஆண்கள் வரலாட்டா தேவ திட்டம் தடவடுமா? பெண்கள் ஆண்டர் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டார், கை தட்டுங்களேன். அல்லேலூயா. எங்க ஊழியத்தில் ஆண்களை விட பெண்கள் நல்ல ஊழியம் செய்வாங்க. இன்னொரு செய்தி பாருங்க, பெண்களை விட ஆண்கள் டவுள் மடங்கு ஊழியம் செய்வாங்க. அல்லேலூயா. சரி விட்டுருங்க, எதுக்கு சண்டை? சரியா, சரி. காலையில் நடக்க மாட்டாத ஒரு வாலிப பெண்ணு சன்னியாசினி ஒரு சர்ச்சை உண்டாக்கிட்டா, உனக்கு அறிவு இருக்கான்னு கேளுங்க. பக்கத்துல அவங்க சொந்த வீட்டுக்காரங்க வெளியேற்றிட்டாங்க, கால் நடக்க முடியும் தரித்திரை வீட்டுக்குள்ள இருக்காதுன்னு அவங்க அப்பா வெளியேற்றிட்டார். அவன் என்கிட்ட வந்து மிஸ்திரியா சேர, நான் சரி சேருப்பா. என்னத்த சொல்ல, நீ காலில் கை கூட ஒரு அரக்கை தான் இருக்குது. என்ன செய்ய போற, கையில் கால் இல்லை, கண் இருக்கு வாய் இருக்குங்கிற அவன். சரியா, உனக்கு எது இல்லாட்ட அண்ணன் இருக்கிறத முதல்ல பயன்படுத்த முட்டாக்கிறதுன்னு சொல்லுங்க. நான் சொல்ல, ஊழியம் செய்யறதுக்கு மாற இருந்தா போதும். அவன் ஊழியம் செஞ்சு அவன் என்ன செஞ்சா, ஒரு வீட்டுல சும்மா ஒரு இரவல் கட்டு, ஒரு வீட்டு மாடியில டியூஷன் ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், டியூஷனே வல்லமையா உண்மையா அந்த டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சா, அந்த டியூஷன் சென்டரை பெரிய ஒரு திருச்சபையை கட்ட ஆண்டவர் ஆத்மாக்களை தந்து விட்டார். அல்லேலூயா. சரி வருவோம், இந்த கண்ணு தெரியாதவர் நான் பாசம் சொல்றேன், எனக்குன்னா பயங்கர ஆச்சரியம். அவரை போய் உட்கார வச்சுட்டு, தோத்திரம் பாஸ்டர், நான் போயிட்டு வரேன் பாஸ்டர், என் பேர் கணேசன், நான் ஊழியம் செய்யறேன்னு சொன்னேன். அவர் ஆச்சரியம், கணேசன் ஊழியம் செய்யறியா, வாப்பா உனக்கு ஒரு ஜோம் பண்றேன்னு சொன்னார். என் தலையில கை வச்சாருங்க, நான் மறக்க மாட்டேன். அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மகிமை வல்லமை அவர் ஜெபிக்கும் போது என்னை நிரப்பினது ஐயா. என்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு என்ன இருக்கும், அன்றைக்கு ஒரு வரங்களை எனக்கு கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார். நான் சொல்றேன், எந்த இடத்துல உனக்கு அபிஷேகம் தருவார், எந்த இடத்துல வல்லமை கொடுப்பார், எப்போ உங்களை வரங்களை நான் நிரப்பி இந்த உலகத்திற்கு உன்னை உப்பா வெளிச்சமா மாட்டுவான்னு தெரியாது. நீ தாகத்தோடு தேடிக்கிட்டே இருக்கணும். நீ அதான் இந்த கிளாஸ்ல நம்ம அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஊழியர்கள் சொல்றேன், நீ எந்திரிச்சு போகாதேங்கிறேன் வெளியே. எங்க பசங்க நல்ல பசங்க, அப்பப்ப செல்போனை கொண்டு வெளியே போனாய், கழுதைய செல்போன் எல்லாம் பிடிச்சு இங்க போட்டாச்சு. இப்ப என்ன என்ன இப்ப எது போவீங்க தெரியல, என்ன என்னத்த சொல்ல. சரியா, சரி விடுங்க. நான் சொல்றேன், எல்லா செஷன்லையும் எதிர்பார்ப்போர் இருக்கணும். ஒரு சபைக்கு போறோமா, பிரசங்க டைத்தை மட்டும்தான் சர்ச்சைக்கு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா கிடையாது. ஆரம்ப ஜபத்திலேயே தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்பி விடுவா. நான் ஒரு கிராமத்தில் பரிசுத்தாவினுடைய அபிஷேக கூட்டம் நடத்தணும்னு சொல்லி, ஒரு சிறுபிள்ளைகளுக்கு கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லி போனோம். ஆரம்ப ஜெபம் பண்ணங்க, அது ஆரம்ப ஜெபம் பண்ண ரெண்டு மூணு பாட்டு பாடிட்டு, அடுத்து பரிசுத்தாமியானவன் என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு, அடுத்த தானங்க ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவுடைய வல்லமை விளக்கம் கொடுத்துருந்தாங்க, பரிசுத்தாவின் வல்லமையில் நிரப்பப்படுவாங்க. நான் போய் ஆரம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பிட்டாங்க, கை தட்டுங்களே. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆரம்ப ஜெபத்திலேயே ஆண்டவருடைய வல்லமையை நிரப்பணும்னு சித்த வச்சிருப்பார். சில பேர் முடிஞ்சு ஜெபம் பண்ணும் போது பார்த்துக்கிருவான்னு தூங்கிட்டே இருப்பாய். கொர்னலி வீட்டில் முடியவே இல்லை, பிரசங்கம் பண்ணி முடிஞ்சு ஜெபமே நடத்தல, முடிகிறதுக்கு முன்னாடி பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் நிரப்பிட்டார். அல்லேலூயா. பாடல் பகுதியில் நிரப்பலாம், ஒர்ஷிப் நேரத்தில் நிரப்பலாம்,
எப்ப வேணாலும் நிரப்பலாம். அப்ப எந்த நேரமும் நீ ஆயத்தமா இருக்கணும், எல்லா சசனையும் ஆயத்தமா இருக்கணும். ஊழியக்காரனுக்கு எது வேணுங்க? வல்லமையும் வரங்களும் அபிஷேகம் தான் வேணும். கை தட்டுங்களேன். அது அவர் நேரத்துலதான் உன்னை அனுப்புவார், அவர் விரும்புகிற நேரத்துலதான் அனுப்புவார். அது வரைக்கும் நீ உன் வேலையில உண்மையா இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையில் கீழ்ப்படினும். தாவீதுக்கு ஏன் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை வல்லமையை கொடுக்கிறாரு? அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், கண்ணு கர்த்தமா ஆடு மேய்க்கிறான். சிங்கம் வந்தா பிச்சிருவான், கரடி வந்தா விடவே மாட்டான். அவன் வேலையில அவன் கரெக்டா இருக்கிறாங்க. அவன் கேட்காமையே, அவன் தேடாமையே சாமி விழா அங்கே அனுப்பி விடுறாரு. என் பிள்ளை அங்கே ஒருத்தன் உண்மையாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் அப்பையும் கூட வெறுத்துட்டான், ஈசாய் கூட வெறுத்துட்டான், கூட இருக்கிற பிரதர்ஸ் வெறுத்துட்டான். அவனுக்கு நான் ஒரு அபிஷேகத்தை தரப்போறேன், அவனை ஒரு ராஜ மேன்மையை தரப்போறேன், ராஜாவிக்குரிய அபிஷேகத்தை தரப்போறேன், அவனை கோழியாத்த அடிக்கிற வல்லமையில தரப்போறேன். ஆண்டவர் அனுப்புகிறார். நான் சொல்றேன் அருமையான தேவடி பிள்ளைகளை, நீ உன்னுடைய வேலைகளில் கரெக்டாக இருக்கணும், நீ உன் ஊழியத்தில் கரெக்டாக இருக்கும். நீ சாக்கு போக சொல்லக்கூடாது, பக்கமாக விலகி போகக்கூடாது. ஊழியம் செய்கிறது தான் முதலிடம், எல்லாமே அடுத்து தான். இல்லை என்ன கல்யாண வீடு வந்துருச்சு அதனால நீங்கள் ஊழியத்து போகல, அட அறிவு கெட்டவனே கல்யாணம் பண்ணுறவே அவன் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைக்கு போயிடும் அவன். நல்லா நீ போய் என்னத்தை கிழிக்க போகிற சொல், நீ என்ன கல்யாணம் நீயா நடத்தி வைக்க போகிற? ஆ நீ போலாட்ட கல்யாணம் நின்றுமா? எது இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். நீ ஊழியம் செய்யற வேலைகள்ல கல்யாணத்தை நீ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்ப எந்த வேலையில்லாட்ட நீ ஊழித்து போவியா? அப்ப நீ தேவையில்லை, ஆண்டர் வேற ஊழியக்காரனை ஆண்டர் எடுத்து பயன்படுத்திடுவார். இல்ல கர்மாதி வந்துருச்சு, கர்மாதி நீ ஊழிய ஃபீல்டு இல்லாத நேரத்தில் கர்மாதி வந்துருச்சா போய் விசாரி, அவங்க கூட சேர்ந்து அழுவு. உன் ஊழிய டைமிங் என்ன? உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குதா, அதுல நீ பின்வாங்க கூடாது, பின்வாங்க கூடாது. எல்லாத்துலயும் சிறப்பா இருக்கணும். அதுல அந்த வாஞ்சிகளை ஆண்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். காலை வந்து ஈவினிங் வரைக்கும் நீ என்ன செய்யற, இரவு வரைக்கும் நீ என்ன செய்யற? நான் சொல்றேங்க, உங்களை ஆண்டவர் வல்லமையினால் நிரப்புவதற்கு, உங்களை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு, இந்த உலகத்தை கலக்குறால மாற்றுவதற்கு இந்த ஒரு நாள் போதுங்க. கை தட்டுங்களேன். இந்த ஒரு நாள் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நீ எப்படி இருக்கிறையோ, என்னெல்லாம் வைராக்கியமா செய்யறையோ அது போதுங்க. இந்த நாள் உனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு தருணம். சாரிபாத்தி விதவைக்கு ஒரே ஒரு நாள் ஒரு சான்ஸ் வந்துச்சு ஒருத்தரை போஷிக்கும்படி, அந்த தருணம் போதுங்க. அவளை ஆண்டவர் அந்த குடும்பத்தை தரித்திரத்தை மாற்றுவதற்கு, அவளை தேவ மகிமினால் மாற்றுவதற்கு ஒரு நாள் போதும். ஒரே ஒரு நாள் சுனாமியால் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், நான் எப்பொழுது வருகிற இந்த ஊழியக்காரர் பரிசுத்துவான் என்று காண்கிறேன், அவருக்கு ஒரு சிறிய ஒரு வீட்டை கட்டப்போக தீர்மானிக்கிறாள், மனதில் எண்ணம் கொள்கிறாள். அவ்வளவுதாங்க, அந்த எண்ணத்தை அவள் செயல்படுத்தும் போது அவள் கேட்காமலேயே அவள் குறைவுகளையே ஆண்டவர் நிறைவாக மாற்றுகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை சோதனை பண்ணுங்க. நான் சொல்றேங்க, உங்க வீட்டுக்கு என் வீட்டுக்கு அற்புதம் எந்திரிமா இன்னைக்கு வருங்க. இன்னைக்கு என் தேவைகள் சந்திக்கப்படும். நான் இன்னைக்கு அந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துடக்கூடாது, இந்த தருணத்தை இழந்துடக்கூடாது, இந்த நாளை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு நான் 10 அதிகாரம் வாசிக்கணும், காலையில் நைட்டில் 10 அதிகாரம் வாசிக்கணும், காலையில் 1 மணி நேரம் ஜெபிக்கணும், நைட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கணும், காலையிலிருந்து இரவு வர எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை என்னெல்லாம் என்னால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஐயா என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார், அவர் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட வருகிறார். நான் யோசிக்கிறேன், காலையிலிருந்து வீட்டை விட்டு கிளம்பும் போது நான் புறப்படும் போது என் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னோடு கூட வருவேன். எப்பொழுது என்னோடு கூட தங்கி இருக்கிறார், தங்கி இருக்கிறார். நான் காலையில் யோசித்து பார்த்தேன், சகைவை பார்த்து இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு நாள் இடம் கொடுத்தால் போதும், ஒரு நாள் அனுமதி கொடுத்தால் போதும், ஒரு நாள் என் ஆண்டவர் இயேசு என்னோடு கூட வருகிறார் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டால் போதும், இதை எல்லாவற்றையும் நாணத்துணையா நான் திருப்பி கொடுத்துவேன் என்று உணர்வு வந்துவிட்டால் போதும், ஒரு நாள் அல்லையா நிரந்தரமாக என் வீட்டிலே என் ஆண்டவர் என்னோடு கூட தங்கி விடுகிறார். ஐயா அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவரை அனுமதித்தால் ஐஸ்வர்யம் வந்து விடுகிறது. ஒரு நாள் எடுத்த தீர்மானத்தின் மித்தமாக சாரிபாத்து விதவி வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வந்து விடுகிறது. 4 சோற்றுக்குள்ளாக நான் வைராக்கியத்தோடு
என் ஆண்டவருடைய அறைவிட்டு கதவை நான் மூடி ஜெபிக்கும் போது, ஒரு நாள் அன்னாலாய் நான் அழுது ஜெபிக்கும் போது, என் ஆண்டவர் தேசத்திற்கு பெரிய ஒரு தீர்க்கதரிசி சாபவேலை கொடுத்து விடுகிறார். இந்த நாள் முக்கியமான நாள் ஐயா. என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாள் முக்கியமான நாள். அந்த நாளை நான் இழக்க தயார் இல்லை ஐயா. சாக்கு போக்கு சொல்லுவதற்கு தயார் இல்லை. ஏதாயும் நான் செய்யட்டும் என்று சொல்லி வெளியே புறப்படுகிறேன். வெளியே புறப்படு. என்ன செய்யட்டும் ஆண்டவரை? நான் உமக்கு என்ன செய்யட்டும்? யாரோடு பேசிட்டும்? என்ன திருச்செவியோடு பேசட்டும்? ஐயோ, நான் எவனை விழுங்கலாமா என்று சொல்லி பிசாசு போல வகை நேடித்திருக்கிறேன். சுறுசுறுப்பாக இயங்குகிறேன். என் ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார். நான் என் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு கூட என்ன செய்கிறேனோ அதை என் ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். ஐயா, கைகளை தட்டி ஆண்டவரை சோதனை பண்ணுங்க. தீர்க்கதரிசன வார்த்தை கிடைச்சாச்சு, பணம் இல்லை, பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. எனக்கு இவ்வளவுதான், இதுவரைதான் என்னுடைய விசுவாசம் இருக்குது. அதுக்கு மேல என்ன விசுவாசம் தெரியுமா? பையில பாக்கெட்ல காசு லாட்டல் ஏறி உட்கார்ந்துடலாம். அந்த விசுவாசம் எனக்கு இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. ஆனா பாருங்க, அந்த குருடான பாஸ்டர் எனக்கு ஜெபித்தார். ஜெபித்து முடித்தவுடன் 50 ரூபாய் காணிக்க கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவரை சோதனை பண்ணுங்க. நான் சொல்றேங்க, எங்க அப்பா என்னை வெட்கப்படுத்தினதே இல்லை. 23 வருடங்களாக நானும் சரி, என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களும் சரி, நாங்கள் பிரயாசப்பட்டு திட்டமிட்டு ஒரு காரியத்தை திட்டமிடுகிறோம். திட்டமிட்டு அதை என் ஆண்டவருடைய அன்பிற்காக, எங்க அப்பாவின் சந்தோஷம், அப்படி கண்ணீரை துடைக்கும்படி அந்த திட்டத்தை நோக்கி நாங்கள் நகருகிறோம். நகரும் போது எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை ஐயா, ஒன்றும் இல்லாமல் இல்லை. என் ஆண்டு மீது இருக்கிற நம்பிக்கையோடு இயேசுவை கொண்டு தொடங்குகிறோம். 23 வருஷமா யோசிச்சு பார்க்கிறேன். என்னை சும்மா என்னால் இருக்க முடியலங்க. நான் சும்மா இருந்தேனா என் ஆட்களை திரும்பி பார்க்கிறேன். ஐயோ, இந்த சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்தால் அங்கு அற்புதம் நடக்குமே, அங்கு தேவைகள் சந்திக்கப்படுமே, ஒரு சில ஆத்மாக்கள் எழும்புவார்களே, ஒரு சில ஊழியர்கள் கிடைப்பார்களே. என்னால் சும்மா இருக்க முடியவில்லை ஐயா. ஏனென்றால் 23 வருடங்களாக என்னை ஆண்டவர் நடத்தின விதங்கள் அப்படி ஐயா. நான் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறார். ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்தினதே இல்லை ஐயா. கைகளை தட்டி ஆண்டவரை சொல்றேன். என்னையும் எங்களை வெட்கப்படுத்தவே இல்லை ஐயா.